கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி இது மாதிரி படம் நடித்தார்னா அடுத்து அவர் எந்த படத்துக்கும் லாயக் இல்லை. சரியில்லை, படம் ஒஸ்ட் படம், சரியில்லை, படமே டோட்டலாக சரியில்லை, தேவையில்லாத படங்க அது. இந்த படம் எடுக்கிறதுக்கு சும்மா இருந்திருக்கலாம் அவர். விஜய் சேதுபதி பண்ணியிருக்காரு, விஜய் சேதுபதி பேரை கிடைக்கிறதுக்குன்னு சில டேரக்டர் இருக்காங்க பார்த்துங்க. அவ்வளோ படம் மைனஸ் வந்து கதையே மைனஸ் தானா, எப்படி சொல்கிறது? இதெல்லாம் 1999 1980 2000 எடுக்க வேண்டிய படம், இப்போ 2022 இப்போ படம் வேறு லெவலில் போகுது. அப்போ எடுக்க வேண்டிய படம் இப்போ ரொம்ப லேட்டாக எடுத்துருக்காங்க. படம் சூப்பர், செம்ம காமெடி செம்மையாக பண்ணியிருந்தார் விஜய் சேதுபதி. அல்டிமேட் ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லாயிருக்கு சார், வெரி குட் சார், படம் நல்லாயிருக்கு சார். படத்தில் என்ன விஷயம், படம் வந்து ஃபைட் சீன்லாம் நல்லாயிருக்கு, நல்லா கிரிமினல் எடுத்திருக்காங்க கரெக்டாக. விக்ரம் படம் வாணான்னா இந்த படம் இந்த பூமியில் இருக்கிற ஒரு மண்ணு போல, அது நடிப்பு வேற, இது நடிப்பு வேற, அவரா இவரான்னு டவுட்டாக இருக்குது. அந்த அளவுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் வேற, டைரக்ஷன் வேற. அது பெரிய படம், இது சின்ன படம். படம் நல்லா இருந்ததுதான் ப்ரோ, நல்லா சொல்லு, நல்லா வித்தியாசமா இருந்தது, நல்லா இருந்தது. படத்துல ஃபேமிலி கேரக்டர் ப்ரோ, நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. காமெடி காமெடி நல்லா இருந்தது ப்ரோ, புகழ் சூப்பராக தான் பார்க்கலாம். டிஎஸ்பி பொழுதுபோக்குள்ள ஒரு படம், பட் சாங் எல்லாம் நல்லா டிஃப்ரெண்டாக டிஃப்ரெண்ட் ஜார்னலில் இருக்கு, ஒரு தடவை பார்க்கலாம். காமெடி அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல, ஆனால் நான் ரசித்தேன். பட் ஓன் பப்ளிக் மூலமாக பார்த்தா காமெடி அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். இல்லை சப்ஜெக்ட் ஒன்றும் இல்லை, பெருசாக இல்லை, பொழுதுபோக்காக இருக்குது அவ்வளோதான். பொன்ராம் டைரக்ஷனாகவே ஒரு கிராமத்து காமெடி இருக்கும், அது எப்படி இருக்குது? இல்லை அவருடைய ஜார்னல் அப்படியே இருக்குது, பொன்ராமோட ஸ்டைல் தான் இந்த படம் வந்து, அவரோட ஆங்கிள் அப்படியே இருக்குது, ஒரு தடவை பார்க்கலாம். பாட்டுலாம் எப்படி இருக்குது? பாட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம், லைட்டாக டான்ஸ் போடுற மாதிரி இருக்குது. வில்லனிசம் பழைய வில்லனிசம் மாதிரி, பழைய ரவுடி பண்ணம்பல அவங்கவுங்க பண்ணியிருப்பாங்களா, அது மாதிரி தான் இருக்குது பெருசாக. பத்துக்கு என்ன பர்சனலாக பொறுத்த வரைக்கும் 10-8.5 மார்க் தரலாம் பர்சனலாக என்ஜாய் பண்ணது. நார்மலாக ரிவ்யூ மூலமாக பார்த்தவன் 4.5 மார்க் தரலாம். விமல் கேமியா ரோல் பண்ணியிருக்காரு, இல்லை அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. கெஸ்ட் ஒரு நல்ல அப்பியரன்ஸ் ஆல்ரெடி. இப்போ ஒரு கல் ஒரு கண்ணாடி, மற்ற படங்கள் அஜீவா சார் இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி ரஜினி, இவர் பொன்ராம் கேத்த அவருடைய ஜார்னல் அப்படியே இருக்குது.